있는 거 봐. 아, 장그리. 어? 엄마하고 이거 어디 이렇게? 마트를 குடுத்திருக்கேன். 타일은 தடவி விட்டேன். இப்ப பரவாயில்லை. நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. வீட்ல கொஞ்சமாவது நிம்மதி இருந்தாதானே மனுஷங்க ஆரோக்கியமா இருக்க முடியும். அக்காவோட டென்ஷனால தான் அம்மாக்கு ஜுரம் வந்திருக்கும். ராதிகா, அம்மா திருவிழால இருந்தே ரொம்ப டென்ஷனா தான் இருக்காங்க. யாரை தான் அவ அமைதியா இருக்க விடுறா? எல்லாரையும் எப்பவும் டென்ஷனா தான் வச்சிருக்கா. ரஜினி என்ன முடிவு எடுக்க போறானே தெரியல. அம்மா நல்லா இருந்தா வாச்சும் அவகிட்ட ஏதாவது பேசுவா. நீங்க வேறப்பா, அம்மா சொன்னா மட்டும் உடனே சரிமான அவங்க பேச்ச கேப்பாளா? அவ பிடிவாதத்தை யாராலையும் மாத்த முடியாது. அவ நிச்சயமா கோர்ட்டுக்கு போவாமா? அவ அப்படி கோர்ட்டுக்கு போனா நீ வீட்ல இருந்து அம்மாவை பாத்துக்கமா. சரிப்பா. பா, நீங்க என்னப்பா இப்படி பேசுறீங்க? அவ கோர்ட்டுக்கு போக கூடாதுன்னு நிப்பாட்டுறத விட்டுட்டு யார் வெளிய போகணும் யார் வீட்ல இருக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க? விட்டா, நீங்களே போய் வா ரஜினி, கோர்ட்டுக்கு போயிட்டு வரலாம் சொல்லிடுவீங்க போல இருக்கு. என்னமா இப்படி சொல்லிட்ட? அவ போக கூடாதுன்னு நானும் நினைக்கிறேன். நான் போய் சொன்னா அவ கேட்டுருவாளா? ஒண்ணு பண்ணுங்க, நீங்க போய் யாராச்சும் அவகிட்ட போய் பேசுங்க. முடியாது இல்ல? அவ எந்த நேரத்துல என்ன முடிவு எடுப்பான்னு யாருக்குமே தெரியாது. புரியாம பேசிட்டு இருக்கீங்க. எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை பண்ணிட்டேன். பார்த்திபனை நம்பி கல்யாண ஏற்பாடு பண்ணல, எனக்கு இது தேவைதான். அனிதா, எங்களை விட அந்த ரஜினி தான் பெருசா போயிட்டால. அவ காப்பாத்த வருவான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நிச்சயமா வரமாட்டா. பார்த்திபன் 4 வருஷமோ 5 வருஷமோ ஜெயில தான் இருக்க போறான். அதுதான் நடக்க போகுது. ஏன் இப்படி அபசகுணமா பேசுற? உனக்கு மனசாட்சியே இல்லையா? அவன் உன் கூட பிறந்த தம்பி தானே. அவனுக்கு பிடிச்ச கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தா அவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா? நடந்ததெல்லாம் பாத்துக்கிட்டு நாங்க அமைதியா இருந்ததா தப்பு நினைக்கிறேன். என்னப்பா நீங்க இப்படி பேசுறீங்க? அவன் சந்தோஷமா வாழக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். அவன் நல்லதுக்காக தானே இத வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். அம்மா அனிதா, கொஞ்சம் பேசாம இருமா. கடவுள் என்ன முடிவு செஞ்சிருக்கானோ அதுதான் நடக்கும். இப்போ நம்ம வீட்டு பையன் எல்லா பிரச்சனையில இருந்து வெளியில வரணும், அதுதான் முக்கியம். அதுக்கு அந்த ரஜினி தானே வரணும். அவெல்லாம் வரமாட்டா. வந்தாலும் அவனுக்கு சாதகமா எதுவுமே பேச மாட்டான். அம்மா, அதெல்லாம் அவ வருவாம்மா. பார்த்திப மேல அவளுக்கு கோபம் இருக்கு. ஆனா அவனை விட்டு கொடுக்க மாட்டான். நீ வேணா பாரு. அப்படி விட்டு கொடுக்கறவளா இருந்தா பார்த்திபன் தான் முக்கியம் நினைச்சிருந்தா அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனியா வர சம்மதிச்சிருப்பாமாமா? அவளை பத்தி தெரியாம பேசுறீங்க நீங்க. இது அவங்களோட வாழ்க்கை. எப்படி வாழ்ந்தா சந்தோஷம்னு நினைக்கிறாங்களோ அப்படியே வாழ்ந்துட்டு போகட்டும்னு விட்டுருக்கணும். இந்த விஷயத்துல நீ வந்ததுதான் குழப்பமே. எல்லாத்துக்கும் நீதான் காரணம். அவங்களையும் பேச விடாம எங்களையும் பேச விடாம எல்லார் வாயையும் அடைச்சிட்டேன். ஓ, இப்ப மொத்த தப்பியும் தூக்கி ஏன் தலைமையில போடுறீங்க? எம்மாடி, பெத்தவங்க ஏதோ கவலையில புலம்புறாங்க. எல்லாத்துக்கும் தப்பு கண்டுபிடிச்சா எப்படிமா? யாரு தப்பு கண்டுபிடிக்கிறான்? நல்லது செஞ்சனா இப்ப இவங்களுக்கு தப்பானவளா தெரியறனா? அனிதா, கோவப்படாத. முதல்ல அமைதியா பேசு. கோர்ட் வாசல்ல நிக்கிறோம். இது ஒண்ணு நம்ம வீடு இல்ல. அதான் மான கப்பல் ஏறி போய் கோர்ட் வரைக்கும் வந்துருச்சே. இதுக்கு மேல அமைதியா பேசி என்னப்பா நடக்க போகுது? சொல்லிக்கிட்டே இருக்கோம், கூட கூட பேசிக்கிட்டு இருக்க. ஆமா, ரஜினிய கல்யாணம் பண்ணிக்கிறதுல அனிதாவுக்கு இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்சதும் பார்த்திபன் அமைதியா தானே இருந்தான். அப்புறம் எப்படி இது நடந்துச்சு? ஆமா மணி,
கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது ரஜினி கூட தான், வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு நாள் வந்து நீங்க பாக்குற பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இல்ல மாமா, அத அவன் விருப்பத்தோட சொல்லியிருக்க மாட்டான். யாரோ அவனை கட்டாயப்படுத்தி தான் சொல்ல வச்ச மாதிரி தெரியுது. அதெல்லாம் இல்லடா, ரஜினிய தவிர வேற யார் சொன்னாலும் கட்டாயப்படுத்தினாலும் அவ கேட்க மாட்டான். சரி, ரஜினி எதுக்கு அவனுக்கு அப்படி ஒரு நெருக்கடியை கொடுக்கணும்? பிடிக்கலன்னா கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு விலகி இருக்க வேண்டியதானே? இல்லக்கா, இதுக்கு நடுவுல வேற ஏதோ நடந்திருக்கு. ஏமா அனிதா, நீ ஏதாவது? மாமா, வக்கீல் வந்துட்டாரா? தேவையில்லாம எதுவும் பேசாத. வணக்கம். வணக்கம் சார். என்ன சார், என் பையனை வெளியே கொண்டு வந்துடலாம்ல? என்ன சார் சந்தேகமா தலையாட்டுறீங்க சார்? நான் தான் சொன்னேனே சார், எல்லாம் ரஜினி கையில தான் இருக்கு. அவங்க சொல்ல போற சாட்சியில தான் இந்த கேஸோட தீர்ப்பே அடங்கியிருக்கு. வந்துருவாங்கல்ல, அவங்க கிட்ட நீங்க பேசுனீங்களா? நேர்லயே போய் காலில் விழாத குறையா கெஞ்சிட்டு வந்துட்டேன். அவ வருவானே எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு இல்ல. என்னமா இவங்களா நம்பிக்கை சொல்றாங்க, நீங்க வரமாட்டாங்கன்னு சொல்றீங்க? இங்க பாருங்க சார், இந்த உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் அவ குடும்பத்தை எப்படி காப்பாத்துறது, அவ குடும்பத்துக்கு என்ன நல்லது செய்யறதுன்னு இதுதான் ரஜினி முடிவெடுப்பா. அத தவிர என்ன ஆனாலும் அவளுக்கு கவலை இல்ல. ஏமா இப்படி சொல்றீங்க சார்? அவ ஏதோ கோபத்துல சொல்றா சார், ரஜினி வந்துருவா சார். கடைசி நிமிஷத்துல என்ன அசிங்கப்படுத்திடாதீங்க. ஜட்ஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க, ரொம்ப நேர்மையா தீர்ப்பு சொல்லுவாங்க. நம்ம சைடு வீக்கா இருந்தா அது நமக்கு தான் பாதகம். என்ன அப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சி வைக்கலே தேவையில்லை. ஜட்ஜே 1000 கேள்வி கேட்பாங்க. நியாயமா தான் தீர்ப்பு சொல்லணும்னு எப்பவும் உறுதியா இருப்பாங்க. அப்போ பார்த்திபன் வாழ்க்கை ரஜினி கையில தான் இருக்குன்னு சொல்றீங்க? ரஜினி சொல்ல போற ஒவ்வொரு வார்த்தையும் தான் பார்த்திபனோட தலையெழுத்தையே நிர்ணயிக்கும். இல்லனா பார்த்திபன் ஒரு 4-5 வருஷமாவது ஜெயில போட்டுருவாங்க. ரஜினி, பத்மம்மா, ஏமா இப்படி இருக்க, நீ கிளம்பலியா? ரஜினி, வீட்டுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனா நம்ம கௌரவத்தை வெளியே விட்டு கொடுக்க கூடாதுமா. விட்டு கொடுக்காம பேசிட்டாதான் பிரச்சனையே பெருசாகும். அதான் யோசிக்கிறேன் பத்மாமா. இல்லம்மா, இன்னைக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்க நாளைக்கு சரியா புரிஞ்சுப்பாங்க. ஆனா
நீ போகாம இருந்துட்டா பார்த்திபன ஜெயில போட்டுடுவாங்கம்மா. அதுக்கப்புறம் யாருக்கு என்ன புரிஞ்சாலும் புரியலனாலும் எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிடும். யோசிக்காதம்மா, நீ தனியா போக வேண்டாம், நானும் உன் கூட துணைக்கு வரேன். என்னால பொய் சொல்ல முடியாது பத்மாமா. இந்த குடும்பமும் உன் ஃப்ரெண்டும் சந்தோஷமா இருக்கணும்னு உன் மனசுல பார்த்திபன் இல்லைன்னு சொன்னியே, அது பொய் தானே? பத்மாமா, இப்ப பார்த்திபனோட அப்பா அம்மா சந்தோஷத்துக்காக நீ